அடுத்தபடியாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு எங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கறது புரியுது உங்கள் ராசி தாங்க ஏன்னா தர்ம கர்ம ஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் எந்த ராசிக்குமே அந்த விஷயம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கச்சுங்களேன் மிதன ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யாரு சனியும் குருவும் அப்படின்னு இருக்கு ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யாரு சுக்கரனும் புதனும் இருக்காங்க ரிஷபராசிக்கு யாரு கர்ம தர்ம கர்மாதிபதி என்று சொல்லும்பொழுது சனி பகவான் தான் தர்மத்திற்கும் சனி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்மத்திற்கும் சனி இந்த இரண்டு ஸ்தானங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் அதுவும் நட்பு ராசி வேறு ரிஷபத்துக்கு கேட்கவே வேணாங்க நிச்சயமாக தொழிலே இல்லாதவங்களுக்கு கூட சனி பயிற்சி ஆடுறதுனால வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் சனினாலே என்ன உழைப்பு கிரகம் அதாவது ரிஷபராசி யார் உங்களுக்கு தெரியும் காளை மாடு காளை மாடு என்ன பண்ணோம் உடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனுடைய இயல்பு போது ரிஷபராசிக்கு இந்த சனி பகவான் வந்து மாறும்பொழுது அது நட்பு வேறு ஃப்ரெண்டு வேறு போது நிச்சயமாக சனி பகவான் ஒரு வேலை இல்லாதவர்களுக்கும் ஒரு நிரந்தர பணியை தரக்கூடிய ஒரு யோகத்தை தருகிறார் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மேன்மையும் அதே மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இந்த ஃபீல்டில் வந்து இப்போ பல கோடி சம்பாரிச்சிட்டே எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பத்தில் சனி இருக்கும்போது தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்வி விடு அந்த காலகட்டம் தான் ரிஷபராசிக்கு அருமையான ஒரு காலகட்டங்க யோகமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் எங்கேருந்து எங்கே போகிறாரு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்திலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாரு ஸோ ரொம்ப அருமையானதான் கர்மஸ்தானம் ஸோ கர்மம் என்றாலே செயலை குறிக்கக்கூடியது ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களை வேலை வாங்கிட்டே இருப்பார் நீங்களும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் ஊதியமும் கிடைக்கும் அதாவது சொல்லுவாங்களே மெய்வருத்த கூலித்தரும் அந்த குரலுக்கு ஏற்ற ஒரு விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிதாங்க அதாவது பாக்கியத்திலிருந்து பத்தாவது இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த சனியால் என்ன ஆகுதுன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக உங்களுக்கு தரப்படும் ஏமாத்த மாட்டார் ராகுலாம் என்ன பண்ணுது தெரியுங்களா கொடுக்கும் அப்படியே எடுத்துகிட்டு போயிடும் சனி அப்படி கிடையாது உழைச்சனா கண்டிப்பா அது காசு சரிங்க நீங்கள் என்ன பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு கண்ணாடி வாங்கி தரது கண்ணு தெரியாதவங்களுக்கு அது கால் இதுவாக வரவங்களுக்கு அவங்களுக்கு எதா வாங்கி தரது இது மாதிரியான விஷயங்கள் பரிகாரங்கமாக செஞ்சிங்கன்னா போதும் இதுவே இல்லையா சாப்பாடாவது வாங்கி கொடுங்க சனிக்கிழமை தோறும் பண்ணிங்கனாலே ரொம்ப அருமையாகவே வேலை செய்யுங்க